சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் 15 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசிற்கு வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் கோதண்டம் தலைமை தாங்கினார். 27 மணி கடந்த 17 ஆண்டுகளாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் இவர்களுக்கு தொகுப்பூதியம் மட்டுமே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 480 நாட்கள் பணிபுரிந்தால் தொழிற்சங்க விதிகளின்படி பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற கொள்கையை வலியுறுத்தியும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் தமிழக அரசையும் டாஸ்மாக் நிர்வாகத்தையும் பலமுறை வலியுறுத்தி பல போராட்டங்களை நடத்தியும் இதுவரை தமிழக அரசு இந்த சங்கத்தை அழைத்து பேசவில்லை. அதனால் இன்று 5 மண்டலங்களில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்ட இயக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசின் கொள்கை முடிவுப்படி மூடப்பட்ட 1000 மதுபான கடைகளால் பணியாற்றிய உபரி பணியாளர்கள் 8000 பேர் சுமார் வெளியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அரசின் பிற துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் தகுதிக்கேற்ற அடிப்படையில் அவர்களை பணியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்றிருக்கும் இந்த போராட்டத்தில் தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகம் எங்களை அழைத்து பேசி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் மா கோதண்டம் மாநில பொதுச் செயலாளர். ஓ, நீங்கள் அரசாங்கத்தில் போயிட்டு மனு கொடுத்துருக்கீங்களா? கோரிக்கைகளை பற்றி ஏதாச்சும் முதலமைச்சரை பார்த்து பேசுகிறீங்களா? முதலமைச்சர் முதற்கொண்டு அமைச்சர் நிர்வாகம் வரை அனைத்து நிர்வாகங்களுக்கும் தகுந்த முறையில் மனு அளிக்கப்பட்டு இதுவரை எந்த பதிலும் கிடைக்காததால் தான் இந்த பலகட்ட போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை என் மூலம் தெரிவித்துள்ளேன்.